வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு வெரண்டாரிஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நிறைய பேர் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது அப்படின்னு வந்து சந்தேகங்களோட இருப்பீங்க. ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சரியா? ஜனவரி வந்து எக்ஸாம் வந்துடும், நிறைய வந்து பிகினர்ஸுமே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரீசனிங்கில் எப்படி 35க்கு 35 எடுக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து லைவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஏன்னா டெய்லியுமே நம்ம சேனலில் லைவ்ஸ் இருக்குது. காலைல 8 மணிக்கு பிரிசிலா மேம், 2 மணிக்கு கார்த்தியா மேம், அண்டு கூகுள் சாருடைய லைவ், 5 மணிக்கு ஆப்டிடியூட் லைவ் இருக்குது. இதை தவிர 6 மணிக்கு நம்மளுடைய லைவ் இருக்குது, ரீசனிங் லைவ். இதை தவிர நரேஷ் சாருடைய லைவ் 7 மணிக்கு, பிரியா மேம் உள்ள லைவ் 3:30 எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரீசனிங்கில் எப்படி 35க்கு 35 எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்கோர் பூஸ்டர்ஸ்னால் இருக்குது. எப்படி ஆப்டிடியூடில் பூஸ்டர்ஸ் இருக்குது, சிம்பிளிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாரிட்டி ஈக்குவேஷன், டிஐ கேஸில் நம்பர் சீரிஸ் பண்ணால் ஒரு சில பூஸ்டர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம், அதை குறைச்ச டைமில் எடுக்க முடியும், சரியா? அதே மாதிரி ரீசனிங்லையும் ஒரு சில பூஸ்டர்ஸ்னால் இருக்குது. இதை தவிர இன்னும் சில டாபிக்ஸ்னால் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் ரீசனிங்கில் ஈஸியாக 35க்கு 35 எடுத்துட முடியும், சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பூஸ்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, சிலாசம்னு ஒரு டாபிக் இருக்குது, ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்லைடில் கூட எழுதுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாசம். ஸோ இந்த சிலாசமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச டாப்பிக்னு சொல்லலாம். பிகினிங்கில் மட்டும்தான் கற்றுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்லி அப் யூ ஒன்லியானா பார்த்தா. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாசம். வெறும் 1 நிமிஷத்தில் இல்லாட்டி 1.5 நிமிஷத்தில் உங்களால் 5 கொஷினாக போட்டுற முடியும். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பீடாக எல்லாருமே போட்டுருவாங்க, ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் கூட சான்ஸ் இருக்குது. அதனால் சிலாசம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நரேஷ் சார் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க, 50 ரூல் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதை தவிர என்னுடைய வீடியோ இருக்கும், சரியா? இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர எம்ஓடி முக்கியமான ஒரு டாபிக், அதாவது இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக். இதுலேயும் உங்களால் குறைச்ச நேரத்துலேயே அதிக மார்க் எடுக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சிலாசமை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்துக்குங்க. இதை தவிர டெஃபினேட், இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டு ஒன்லி எஃப் யூ. ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸில் ஒன்லி எஃப் யூ வச்சா நிறையா, இப்போ ரீசெண்ட் நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க, சரியா? ஸோ அதனால் ஒன்லி அண்ட் ஒன்லி எஃப் யூ வச்சு நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம லைவ்லேயுமே நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், சரியா? அண்ட் எம்ஓடியை பொறுத்த வரைக்கும் நிறையா க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருமே எம்ஓடி வந்து சால்வ் பண்ணிட முடியும், அதை நம்ம என்ன பண்ணும், குறைச்ச நேரத்தில் சால்வ் பண்ணும், சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோக்கிலையும் ஒரு லிங்க் இருக்கும், டு டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல்னு, சரியா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், சரியா? அதில் பேங்கிங் எஸ்எஸ்சி டிஎன்பிசின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பேங்கிங்குள்ளே போனீங்கன்னா நம்ம நடத்துகிற எல்லா லைவோடைய பிடிஎஃப்மே இருக்கும், சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ ஆப்டிடியூட் வேணும், கூகுள் சாரோடைய ஆப்டிடியூட் வேணும்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய ரீசனிங்கை டவுன்லோட் பண்ணலாம், பிரியா மெமோடி இங்கிலீஷை டவுன்லோட் பண்ணலாம். எல்லாமே ஃபோல்டர் ஃபோல்டராக தனித்தனியாக போட்டு வச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் அதோட சொல்யூஷன் வேணும், ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு டேட்டில் லைவ் வந்திருப்போம், சரியா? லைவில் அதுக்கான சொல்யூஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. மூணாவது, ஆல்பா நியூமரிக் சீரீஸ். ஸோ இதிலே வந்து ஆல்பாபெட் சீரீஸ் எல்லாமே அடங்கிடும், சரியா? ஸோ இந்த ஆல்பா நியூமரிக் சீரீஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா வந்து ரீசெண்டாக நடக்கிற எல்லா எக்ஸாம்லையுமே இதுலேருந்தே ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, சரியா? ஸோ ஆல்பாபெட் நியூமரிக் சீரீஸ், இதை தவிர ஆல்பா நியூமரிக் சீரீஸ் எல்லாமே வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 5 மார்க் கேட்கவும் சான்ஸ் இருக்குது கிளர்க் எக்ஸாம் அப்படிங்கிறனால, சரியா? அது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், சரியா? அண்ட் 4வது பூஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 4வது பூஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இது ப்ரிலிம்ஸ் அண்ட் கிளர்க் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறனால ஈஸியாக உங்களால் இதுலேயும் வந்து 5 மார்க்கை வெறும் 1 நிமிஷத்தில் இல்லாட்டி 1.5 நிமிஷத்தில் வாங்க முடியும், சரியா? இந்த 4 டாப்பிக்லேருந்து சப்போஸ் 5 கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுங்களே, வெறும் ஒரு 6 நிமிஷத்துலேயோ இல்லாட்டி ஒரு 8 நிமிஷத்துலேயோ ஈஸியாக உங்களால் 20 மார்க் வாங்கிட முடியும், சரியா? இன்னும் ஒரு 15 மார்க் தான் இருக்குது, அதை பசில் சீட்டிங் இல்லாட்டி எஸ்ஓடி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், அது மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் 35க்கு 35 எடுத்துட முடியும், சரி? இந்த 4 டாபிக் ஓகே சார், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பீடு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும்ல, ஸோ ரெகுலராக லைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதை தவிர என்ன டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங். பசில் சீட்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய மாணவர்கள் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண டாபிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
பசில் அண்ட் சிட்டிங்னா. ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே சில்லாசம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபானிமே, கோடிங், டிகோடிங்னா. இப்போ நம்ம லைவ் வந்தாவே நம்ம சில்லாசம், எம்ஓடி அதெல்லாம் கொண்டு வந்தால் நிறைய மாணவர்கள் வருவாங்க. ஆனால் பசில் சிட்டிங்னா கொண்டு வந்தால் எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணனால தான் என்ன வர மாட்டேங்குது, நமக்கு மார்க் வர மாட்டேங்குது. ஸோ பசில் சிட்டிங்குமே நீங்கள் ஃபிலிம்ஸ் லெவலில் வெறும் ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயோ சால்வ் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும், நமக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் வேணும். இதனால் ஏன் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, ஸ்பீடாக நம்மளால் போட முடியுது, ஏன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கனால. பசில் சிட்டிங் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க, எல்லா மாடல்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கும் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேயா? பசில் அண்ட் சீட்டிங். ஸோ என்னென்ன ஷேப்ஸ்னா இருக்கும், இப்போ சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் சீட்டிங் இருக்குது, லீனியர், பேரலல், சரியா, இன்சைடு அவுட் சைடு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பென்டகன், எல்லாமே சரியா. பேசிக் லெவலான சம்ஸு இல்லை இருந்து மீடியம் இல்லாட்டி மாடரேட் டு ஹை எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து இது ப்ரிலிம்ஸுங்கிறனால நீங்கள் ஈஸி டு மாடரேட் லெவலுக்கு போட்டு பார்த்தா போதும். நம்மளுடைய லைவ் எல்லாத்துலேயுமே சீட்டிங் வந்து கொண்டு வந்திருக்கும். இதை தவிர பசில்மே சரியா ரொம்ப முக்கியம். ஸோ பசில்மே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் 35-35 எடுத்துட முடியும், சரியா? ஸோ எக்ஸாமில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த பூஸ்டர்ஸ்க்கு தான், சரியா? இதை தவிர டைரக்ஷன்ஸ் அண்டு பிளட் ரிலேஷன் இன்னொரு டாபிக் இருக்கு. Directions and blood relation. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக் தான், சரியா? எப்படி வந்து பசில் சிட்டிங்க்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதே மாதிரி டைரக்ஷன் அண்ட் பிளட் ரிலேஷனுமே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா சில நேரங்களில் பிளட் ரிலேஷனே நமக்கு 5 questions வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பிளட் ரிலேஷன் பசிலாக கொடுத்து, இந்த பசில்லையே பிளட் ரிலேஷன் பசிலாக கொடுத்து நமக்கு 5 marks கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த ஃபுல் மார்க்கையும் வாங்கிட முடியும், சரியா? ஸோ டோட்டல் 35 minutes இந்த பூஸ்டர்ஸ்க்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 6 minutes 8 minutes போட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 12 minutes இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும், ஸ்கோர் பண்ணிட முடியும். இதை தவிர இன்னும் சில டாபிக்ஸ்னால் இருக்குது, பேர் டெஸ்ட் இருக்குது, சரியா? வேற என்ன மீனிங்ஃபுல் வேர்டு இருக்குது, எஸ்ஓடி சில சமயங்களில் கேட்க சான்ஸ் இருக்குது, சரியா? இந்த மாதிரி இன்னும் சில டாபிக்ஸ்னால் இருக்குது. அதை ஃபுல்லாமே நம்மளுடைய லைவில் வந்து ரெகுலராக கொண்டு வந்திருக்கோம். டெய்லி சாயங்காலம் 8 o'clock 6 o'clock என்ன சேனலில், நம்ம வெரண்டா ரீஸ் பேங்கிங் சேனலில். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வந்து கடந்த ஒரு 8 months வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னா இருக்காங்களே, அதாவது 1 year முன்னாடி இருக்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இன்னும் லைவ் வந்துருக்காங்க, சரியா? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லாட்டி இப்போ தான் ஒரு 3 months தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைவ் வந்தீங்கன்னாவே போதும், அவங்களோட காம்படிட் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பசில் சிட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதில் ரீசனிங்கில். ஸோ பசில் சிட்டிங் இனிமேல் வந்து நம்ம மாணவர்களுக்காண்டி லைவில் கொண்டு வரலான்னு இருக்கும். ஸோ எல்லாருமே வாங்க, பசில் சிட்டிங்லேயும் உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி உங்களால் ஈஸியாக எத்தனை மார்க் எடுக்க முடியும், 35-35 ரீசனிங்கில் எடுக்க முடியும். இதை தவிர நம்ம சேனலில் இன்னும் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. பிரிசிலா மேம் இங்கிலீஷ்க்கு வந்து 8 o'clock டெய்லி வராங்க, மார்னிங் 8:00, ஓகேயா? கார்த்தியா மேம் 2 o'clock, கோகுல் சார் 5 o'clock, அண்ட் பிரியா மேம் 3:30, நரேஷ் சார் வந்து 7:00, அண்ட் நான் வந்து 6:00 வந்து லைவ் வந்து இருக்கோம். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க, ஏன்னா எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஜனவரி மாதம் ப்ரிலிம்ஸ் வந்துடும், சரியா? எஸ்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் வந்து வந்துடும். ஸோ தயாராங்க, ரெகுலராக லைவ் வாங்க, உங்களுடைய ஸ்பீடு அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன், நன்றி மற்றும் வணக்கம்.